ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனிமா இல்லம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் மெஹந்தி தான் வந்து பார்க்க போகிறீங்க. நார்மல் மெஹந்தி வந்து விட்டோன்னா நம்ம குழந்தைங்க அதுக்கு ஆயிரம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஃபங்க்ஷன் டைம்லேயும் இதுக்கெலாம் ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ரொம்பவே ஈஸிங்க, ஒரு 10 மினிட்ஸ் வச்சா கூட போதும். எல்லாம் வந்து மருதாணி விட்ட ஃபீலோடவே சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெகந்தி செய்கிறதுக்கு நான் ஒரு 3 பொருள் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் வந்து சீரகம் வந்து எடுத்திருக்கேன். இது கூட வந்து 3 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறேன். சுகர் வந்து நல்ல பிசுபிசுப்பான தன்மைக்குதுக்காக இது கூடவே வந்து நாட்டு சர்க்கரையும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். அந்த பாத்திரம் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் எதுக்கும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் பழசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பால் குக்கர் ஓடு பால் குக்கர் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொட்டிட்டு இது நடுவில் வந்து நம்ம குட்டி ஏனம் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் ரெடி பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த டம்ளர் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு மூடிட்டேன். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம். முடிஞ்ச அளவுக்கு மேலே வைக்கிற பாத்திரம் வந்து வெளியில் அந்த நீராவிலாம் போகாத அளவுக்கு இருக்க மாதிரி டைட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் வச்சு அந்த டம்ளரில் எல்லா லிக்யூடும் வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. இந்த லிக்யூட் தான் நம்மளுக்கு மெயினு. ஸோ பார்த்து கீழெல்லாம் ஊற்றாமல் எடுத்துடுங்க. கஷ்டப்படிஞ்சிருக்கும், பயந்துட்டே தான் எடுத்தேன். பத்திரமாக எடுத்துட்டேன். இப்போ இதை இன்னொரு சின்ன குட் கப்பில் வந்து மாற்றிக்க போகிறேன். இந்த பாத்திரத்தை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த கப்புக்கு வந்து மாற்றிட்டேன். இது கூட நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்க போடிய பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம், குங்குமம். நான் வந்து இன்னைக்கு டார்க் மெரூன் கலர் எடுத்திருக்கேன். இந்த கலர் ஆட் பண்ணால் அப்படியே மெஹந்தி மாதிரியே வந்து வச்ச மாதிரியே இருக்கும். நம்ம லைட் வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து இந்த பரதநாட்டியம் டான்ஸ்லாம் பண்ணும்போது விடுவோம் இல்லையா, எமர்ஜென்சிக்கு அந்த மாதிரி இருக்கும், அதுவும் இருக்கும். நான் வந்து மெரூன் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்ப கட் ஆயிடுச்சுன்னு நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது வந்து ரிசல்ட் எதுவுமே பாதிக்காது. கொஞ்சம் கட்டியாக மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அங்கங்கே ஓடுன மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் செய்யும்போது வெல்லம் வச்சு செஞ்சுருப்போம். யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி மருதாணி வந்து நம்ம காய்ச்சிருப்போம். அது நம்மளால் மறக்க முடியாது. ஃபைனலாக பாருங்கள், நான் இப்போ என் கையில் விட்டு பண்ணி காமிக்கிறேன். அப்படியே வந்து ஒரு கோனில் போட்ட மெஹந்தி மாதிரியே ஒரு எஃபெக்ட். பட் கொஞ்சம் தண்ணி தண்ணியாக போயிடுச்சு பாருங்களேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கட்டியாக கரைக்காதனால அங்கிடுச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்தது. காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் ஒரிஜினல் மெஹந்தி இருந்தது. கரெக்டாக 15 மினிட்ஸ் தாங்க நான் வச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுலேருந்து வர ஸ்மெல்லு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சோனிமா இல்லத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.